எங்க கணவருக்கு ஒரு நாளைக்கு பகல் ஃபுல்லா ஒரு அஞ்சு டைம் அது மாதிரி இருக்காங்க கல்யாணம் ஆகி இப்போ எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க பதிமூணு வருஷம் ஆகுதுங்க சார் ஆ சரி நைட்லேயும் அதே ஒரு அஞ்சு டைம் இருக்கிறாங்க என்னால் ஒன்றுமே முடியல சார் அது வீட்டில் பிரச்சனையா இருக்கு இல்லைங்க இப்போ ஒரு முறை அஞ்சு முறையும் விந்து வெளியேற்றுறாரா ஆமாங்க சார் சரிங்க இது கொஞ்சம் ரேர் தாங்க இப்படி யூஷுவலாக இருக்க மாட்டாங்க கல்யாணம் ஆனதுலேருந்தே இப்படியே இருக்கிறாரு ஆமாங்க சார் வேலைக்கு எங்கே போகிறாரு வீட்டிலேயே பண்ணுறாங்க என்ன வேலை செய்கிறாருங்க வெல்டர் வேலைங்க வீட்டிலேயே வெல்டிங் பண்ணுறாரு ஆமாங்க சார் நைட்டு நீங்கள் தூங்கிடுவீங்கல்லையா ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க தூங்க முடிச்சுட்டே இருந்து மறுநாள் வேலை செய்கிறாரு சரிங்க இது ஒரு ஒரு அன்யூஷ்வலான விஷயங்க இது வந்து இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரேர் இப்படி ரொம்ப இருக்க மாட்டாங்க கொஞ்ச நாளில் கல்யாணமான கொஞ்சம் வருடங்கள்லேயே இந்த செக்ஸ் உறவு குறைஞ்சிரும் பட் ஒரு நாளைக்கு பலமுறை அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் அவருக்கு வேணால் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு வேணாலும் நீங்கள் மருத்துவரை கூட்டு காட்டலாம் ஏன்னா பத்து முறை பண்ணுறாரு பகல் ஐந்து முறை நைட்டு ஐந்து முறைன்றது கொஞ்சம் அன்யூஷுவல் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் எதுவும் இருக்குதா அப்படின்றத மருத்துவர்கள்ட்ட வேணால் நீங்கள் கூட்டு போய் காட்டுங்க யார்கிட்டயாவது பேசுகிறீங்களா பாலியல் மருத்துவர் இல்லை மனநல மருத்துவர் யார்ட்டையாவது இல்லை நீங்கள் ஒரு முறை ரெண்டு முறை பண்றதை அதிகப்படுத்தி அஞ்சு முறைன்னு சொல்ற மாதிரி இருந்தால் அது சரியில்லை இப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறை பண்ணார்னா அது இயல்பான விஷயம்தான் இல்ல பகல்ல ஒரு முறை நைட் ஒரு முறை பண்ணாலும் அதுவும் இயல்பான விஷயம்னு எடுத்துக்கலாம் என்ன மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வருதுங்க

அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு வந்து நீங்கள் பாலியல் மருத்துவர் இல்லை ஒரு மனநல மருத்துவரை பாருங்கள் அவருக்கு ஏதாவது வேறு பிரச்சனைகள் எதுவும் இருக்குதான்னு பார்த்துட்டு அதற்கான மருந்துகள் கொடுத்து அதை சரி பண்ணாங்கன்னா இது சரியாயிடலாம் கவலைப்படாதீங்க